Hi friends, வணக்கம். நான் உங்கள் துரைராஜன், எஸ்எம்வி பில்டர்ஸ் வேப்பம்பட்டு. இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராஜெக்ட் 1020 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப், ஹெட் ரூமோட சேர்த்து 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் பண்ணப்பட்டிருக்க ஒரு டபுள் பெட்ரூம், ரெண்டு அட்டாச்சு பாத்ரூம், ஹால், கிச்சன் கொண்ட வீடு தான். இந்த வீட்டில் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளோட டீடைலிங் எப்படி இருக்கு, நம்மளோட டெடிக்கேஷன் எப்படி இருக்கு, நம்மளோட அவுட்கம் ரிசல்ட் எப்படி இருக்கு, வீடு எப்படி எந்த அவுட்ல இருக்கு அப்படின்னு உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. இது பார்க்கிங் ஏரியா, கார்டன் ஸ்பேஸு, போர்ட்டிகோலையும் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்கோம். இது நம்மளோட ஸ்டேர் கேஸு, வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட மெயின் டோரு. ஃபுல் அண்ட் ஃபுல் டீ குட்டால் வடிவமைக்கப்பட்டது, ட்ரெடிஷ்னலான லுக் இருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஹாலோட வியூ. இந்த ஹாலோட சைஸ் 14x13. ஃபால் சீலிங் ஒர்க் எந்த அளவுக்கு அழகாக இருக்கு பாருங்க. சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கு. ஸ்பாட் லைட் அங்கங்கே கொடுத்துருக்கோம், ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம டிவி ஷோகேஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் வச்சிருக்கோம். இந்த இடத்துல டிவியை நீங்கள் டைரெக்டாகவும் மாட்டிக்கலாம், ஷோகேஸும் இங்கே வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸு 8x13. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட அட்டாச்சு பாத்ரூமு, வெஸ்டர்ன் கிளாஸ் தான் இங்கே வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீட்டோட பேக் டோரு. பேக்கில் 3 அடி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், அதுக்கு இங்கே டோர் வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வீட்டோட செகண்டரி பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட சைஸு 8x10. இது அட்டாச்சு பாத்ரூமு, இங்கேயும் வெஸ்டர்ன் கிளாஸர் தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டோட கிச்சனு. இந்த கிச்சனோட சைஸு 9x6, பெரிய ஸ்பேசியஸான கிச்சனு. 2 லேப்ட் கொடுத்துருக்கோம் இங்கே. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீட்டில் நம்மளோட ஒர்க் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே 100% குவாலிட்டியாக இருக்கும். எஸ்எம்எ பில்டர்ஸ்னாவே குவாலிட்டி தான், குவாலிட்டி பில்டர்ஸ்னாவே எஸ்எம்எ பில்டர்ஸ் தான். ஸோ நம்மளோட ஒர்க் எப்பவுமே குவாலிட்டியாக இருக்கும். நம்மளோட 100% டெடிக்கேஷனை கொடுத்துருப்போம், நம்மளோட 100% உழைப்பை கொடுத்துருப்போம். அதோட அவுட்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடு பெஸ்ட்டாக இருந்திருக்கும், வீடு சிம்பிளாக இருந்தாலும் நல்ல லுக்காக இருந்திருக்கும். ஒவ்வொரு மெட்டீரியல்லையுமே, ஒவ்வொரு பொருளையுமே நம்ம வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பொருள் எப்பவுமே குவாலிட்டியாக தான் இருக்கும். நம்மகிட்ட வீடு வாங்கினீங்கன்னா 100% குவாலிட்டியாக இருக்கும். ஸோ குவாலிட்டியான வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் எஸ்எம்இ பில்டர்ஸ் கிட்ட வாங்க. நம்ம கொடுக்குற வீடு என்றைக்குமே குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க வயரிங் ஃபுல்லாகவே ஆர்பிட் வயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெவி சுவிச்சஸ்லாம் ஸ்டாண்டர்ட் ப்ராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், மற்றதெல்லாம் ஏசி ப்ராண்டடாக யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேர் வேர், ஹிங் வேர் அப்படின்னு சொல்லிட்டு 100% குவாலிட்டி மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததாக நீங்கள் இங்கே பார்த்து ரசித்த இந்த வீட்டில் வந்து, இது வந்து டபுள் பெட்ரூம் வீடு. இதோட ஃபேஸிங்கு சவுத் ஃபேஸிங், இது தெற்க பார்த்த வாசல். இந்த வீடு நல்ல பெரிய பார்க்கிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடு மிகவும் அழகாக இருக்குது. இந்த வீடியோவில் பார்க்கறதோட நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நீங்கள் இந்த பார்த்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு வீட்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.